இந்த தமிழாரம் தமிழோசை என்கின்ற இந்த நூல் வெளியீட்டிற்கு பெருந்துணையாக இருந்து பிழைத்திருத்தம் செய்து அதை ஒழுங்கமைத்த ஒரு துணை நின்றவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா கல்லை அருட்செல்வன் அவர்கள். ஐயா அவர்கள் ஐயாவின் நண்பராக மட்டுமல்ல தென்மொழி அவையத்தின் அன்பராகவும் நீண்ட காலம் இருந்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் சிறிதும் சோர்வடையாமல் எங்களுடைய தொல்லைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் திருத்தங்களை கொடுத்து கொண்டே இருப்போம், ஆனால் அவர் எந்த வகையிலும் முகம் சுழிக்காமல் அவர் அதை தன்னுடைய கடமை உணர்வாக கடமையாக அதை முன்னெடுத்தார். அந்த வகையிலே நூலை பற்றி திருக்குறள் மணி புலவர் இறைக்குருவனார் அவர்களினுடைய எழுத்தாக்கங்களாக தமிழோசை தமிழாரம் நூற்றொகுப்புகள் பற்றி ஐயா அவர்கள் விளக்க இருக்கின்றார். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. மறைமலை என்னும் நிறைவுல வேந்தரை தம் நெஞ்சின் உரைநிலையாக்கி மொழிஞாயிறு பாவலரேறு இவர்களை வழிநிலையாக்கி தமிழ்சார் தொண்டுகளை வாழ்க்கை கடமையாக கொண்டு இடையரவு இன்றி இணையற்ற தொண்டாற்றிய புலவர் இறைக்குருவனார் ஐயாவின் நயம் மிகுந்த நூல் தொகுப்புகளை புறந்தருகின்ற இந்த விழாவிலே தலைமை தகைமை பூண்டிருக்கும் ஐயா பூங்குன்றனார் அவர்களே, முன்னிலை அமர்ந்துள்ள புலவர் இளமுருகனார் முதலான மூதறிஞர்களே, தமிழ் மாமரவர் பல நெடுமாறன் ஐயாவோடு வெளியீட்டு செயல்களில் பங்கேற்றுள்ள செந்தமிழ் சான்றோரே, மடவடவர் வஞ்சனையை மாய்த்திட ஏந்திய தென்னவர் போர்வாள் அண்ணன் வைகோ முதலாக அவரது படிநிகராதனாக வந்திருக்கிற மல்லை சத்யா அவர்களை தொடர்ந்து இருக்கின்ற அரசியல் ஆண்டவர்களாக இங்கு முன்னிலை அமர்ந்திருக்கின்ற ஐயா சீமான் திருமா மற்றும் உள்ளவர்களே, ஆண்டோரே, அரசியல் ஆண்டவர்களே, புலமையரே, சொல்லாய்வு முனைவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற தென்தமிழ் அறிமாக்களே, விழாவினை நெறிப்பட நடத்தி கொண்டிருக்கும் வினையாண்மையாளர்களே, இங்க கண்ணார காதார நமக்கு கலை நிகழ்ச்சிகளை தந்திருக்கின்ற கண்மணிகளே, இந்த கலை நிகழ்ச்சியில ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். பாவலரேறு ஐயா அவர்கள் தன்னுடைய முதல் மகளுக்கு முதல் குழந்தை பிறந்த போது நூறாசிரியத்திலே வலிதே காலம் வியப்பல் யாமை என்று தொடங்குகிற ஒரு நூறாசிரியர் பாட்டிலே என் சிறுமகள் தந்த பெருமகள் உவக்கான் என்று சொல்றோம் என்று எழுதியிருக்கிறார். அந்த இசைமொழி பிறந்த பொழுது அந்த வரிகள் இங்கே இணைக்கு வரும்போது அந்த பெருமகள் பெற்ற மாபெரும் மகளாக இங்கு சீர்த்தியை நான் பார்க்கிறேன். அந்த சீர்த்தியை நான் முதன்முதலாக பார்க்கிறேன். அவர் அந்த கலை நிகழ்ச்சியிலே வரைகூட்டிய இது மிகவும் கவர்ந்த நிலையிலே இருக்கிறார். சரி, பழகி அறிந்தவர்களாக, பார்த்து அறிந்தவர்களாக, படித்து அறிந்தவர்களாக, கேட்டு அறிந்தவர்களாக, தமிழாகிய தாய்மடியில் தாய் தாய் மடியில் ஒரு சேர கிடப்பதனால் உறவு செறிந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, என் நெஞ்சார்ந்த வணக்கம். கால சுருக்கத்திற்கு வாய்ப்பாக இந்நூல் அறிமுகத்தை வாசிப்பு உரையாக வழங்குகின்றேன். திருக்குறள் மணி புலவர் இறைக்குருவனார் ஐயா மொழி இன நில நலம் கருதிய ஏறத்தாழ 20 நூல்களுக்கு மேல் வெளிப்படுத்தியிருந்தார். பாவை, வலம்புரி, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு மேலும் பிற இதழ்களில் வெளியான பாக்களை தொகுத்து தமிழோசை என பெயரிய நூலாக வெளிப்படுத்தும் நிலையில் அவர் உடலளவில் நம்மை விட்டகன்றார். அந்நிலையில் அவர் எழுதி முடித்தவை முடிக்காமல் வைத்திருந்தவை என யார்
நாட்டையும் வெளிக்கொணர்கின்ற முயற்சியினை அவரது திருமகனார் தமிழ் செம்மல் மேற்கொண்டார். அவரது விடாமுயற்சி அளப்பரிது. வீட்டிலும் வெளியில் தொடர்புடையோர் எல்லோரிடத்தும் சென்று திரட்டி அவற்றை அமைவாக வகைப்படுத்தி தொகுத்தமை ஒரு மிகப்பெரிய அரிய பணி. முழுமையான பதிப்பு பணி ஈடுபாட்டு வகையிலே செம்மலுக்கு இதுவே முதன் முறையும் கூட. வறுமை பற்றி கவலாது அதன் தாக்கங்களை தாங்கிக் கொண்டே வாழ்வினை தள்ளி சென்ற இறையையாவின் முகத்தில் தமிழ் என நலம் சார்ந்த துயர்குறியை கண்டிருக்கலாமே தவிர தனி வாழ்வின் துயர இழையோட்டத்தை உற்றுற்று பார்த்தவரும் ஒரு சிறிதும் கண்டிருக்க முடியாது. செம்மை நிலை பிறழாத செம்மாந்த உள்ளத்தினர் அவர். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தினர் அனைவரும் தான். தமிழர் விடியலின் நோக்கமே அவர்கள் உள்ளத்தின் நோக்கமாக இருந்தது. 3000 ஆண்டுகளாக நம்ம இருக பிடித்திருந்த ஆரிய தலை சென்ற நூற்றாண்டில் தளர்த்தப்பட்டு தகர்க்கப்பட்டு இருந்த நிலையில் இந்த நூற்றாண்டின் தொடக்கம் முதலே மீண்டும் செறிவுடன் அழுத்தி நசுக்க தொடங்கியிருக்கும் இடர் மிகுந்தது இந்த காலம். இக்காலத்தின் ஒரே தேவை இதுதான், விடுதலைதான் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்கான அடிப்படை செய்திகள் யாவும் இத்தொகுப்புகளிலே பறந்து உள்ளன. இத்தொகுப்புகளில் முதலது தமிழோசை. நாம் இன்றைய நிலையில் எதனை பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பன்முக பொருண்மைகளும் பல்வேறு யாப்புகளும் அமைந்தது தமிழோசை. ஒரு செய்தி தேடி தேடி பார்த்தாலும் காதல் பாடல் ஒன்று கூட இல்லை. அகம் அகத்தளவிலேயே இருக்கட்டும், இன்றைய தேவை புறம் மட்டுமே என்பதில் உள்ள உறுதிப்பாட்டினை இது உணர்த்துகிறது. 9 தொகுதிகளாக தமிழாரம், கட்டுரைகள், ஆசிரிய உரைகள், உரைநூல்கள், பல்வேறு துறைகளிலும் தொலைந்து கொண்டிருக்கும் சொற்களின் மீட்சிக்கும், விளைந்து கொண்டிருக்கும் புதியவற்றிற்கு சொல்லாக்கமும், தமிழ் பெயர் ஈடுகளும், பிறமொழி பெயர்களின் தமிழ் பொருத்தங்களும் என அமைந்த வாழ்வியல் அகரமுதலி, சொற்பொருள் விளக்கங்கள், மத கோட்பாடுகள், அவற்றின் புலறுபடிகள், செம்பொருள் துணிவுகள், இலக்கண சிக்கல் அவிழ்ப்புகள், முன்னோடிகள் சிறப்புகள், பெரியோர்களின் சிறப்புகள் என விரிகின்றன. திருக்குறள் பற்றிய புலனங்கள் விளக்கங்கள் பல கோணங்களில் வேறு எவருமே கூறாதன. வள்ளுவர் கோட்டத்தை விரற்கடை விரற்கடையாக அளந்து பார்த்திருப்பாரோ என்னவோ, அத்தனை செய்திகள் நமக்கு தெரியாத மிக பல செய்திகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஊரும் பேரும் ஒப்பற்ற கருத்து கருவூலம், ஊர் பெயர் பெயர் காரணம், வஞ்சகமாய் பெயர் மாற்றம், தொழில் விளைபொருள் வரலாற்று சிறப்புகள் என அனைத்தையும் விளக்கும் அது ஒரு களஞ்சியம். மக்கள் தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியாக அமைந்திருந்தவை. பாவை வளம்புரி தென்மொழி இதழ்களில் எழுதிய ஆசிரிய உரைகள் அந்தந்த காலத்தின் மெய்ப்பொருள் நிகழ்வுகளினுடைய மெய்ப்பொருள் காணும் ஆய்வுகளாக விளங்குகின்றன. முழுமை பெறாத எழுத்தாக்கங்கள் எனினும் முழுமையான புலனங்களை உள்ளடக்கி தொடர்ந்து ஆய்வாளருக்கு உதவிடும் கட்டுரைகள் நூன் முயற்சிகளை உள்ளடக்கியது. நினைவு மலராக நிறைந்துள்ளது 9வது தொகுதி. ஐயா அவர்களை முழுமையாய் அறிய உதவும் வாழ்க்கை விளக்கம், நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இவற்றோடு தமிழ் வளர்ச்சியில் பாவை வளம்புரி என்னும் தலைப்பில் திருப்பூர் துரையரசனாரின் புதல்வி கனிமொழியின் முனைவர்பட்ட ஆய்வேட்டினையும் இணைந்து கொண்டுள்ளது. இத்தொகுப்புகள் கூறும் செய்திகள் பெரும் கடலை போல் விரிந்தவை. நெளிவு, சுழிவு, அலைவீச்சு, அமைதி நிலை, தீவுகள், திட்டுகள் என்பன போல கிளை விரித்துக் கொண்டிருப்பவை. இவற்றை புரிந்து கொள்வது எதிரிகளை பொருது வெல்வதற்கு உதவும் உத்தியலாக இருக்கும் என்பதிலே ஐயம் இல்லை. இறுதியாக தொடர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு தெளிந்த விருந்தளிப்பாக உள்ள இந்நூல் தொகுப்பு உடல் எனின் அந்த உடலை இயக்கும் உயிராக இறை ஐயாவின் தவப்புதல்வர் செம்மல் திகழ்கின்றார். சிறு அளவில் கூட தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் நான் உடைமையாம் மாந்த சிறப்போடு இயங்கும் செம்மலின் செயலும் நிலையும் ஒரு புறநானூற்று வரிக்கு புத்துரை பகர்வதாக உள்ளது. தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் என்பது புறநானூற்று 9வது பாடலில் வருகின்ற வரி. அருங்கடன் என்பது இறுதி கடன், இறந்தோர்க்கு செய்யும் விண்டோத
பிண்டோதக கிரியை என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். ஆனால் செம்மலின் செயலாண்மையை காணும் பொழுது தென்புல வாழ்நர்தம் செங்கொள்கைகளை கனவுகளை செயற்படுத்துவதே அருங்கடன் ஆகும் என்று உரைக்க தோன்றுகிறது. உண்மையான உயரம் எப்போதும் தாழ்வானது, உண்மையான வேகம் எப்போதும் மெதுவானது என மிர்தாஸின் புத்தகத்தில் மிக்கையில் நைமி கூறுவது இங்கே நினைவுக்கு வருகின்றது. புலவர் ஐயாவின் நின்ற ஒளி வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம்.